கொரோனா பாதிப்பு மக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் உலக நாடுகள் பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இலங்கையில் 6 மாதத்திற்கு வங்கிக் கடன்களை செலுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு அமெரிக்காவும் தன் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 75,000 ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளது. இதேபோல் கொரோனா வைரஸ் பிரச்சினை காரணமாக பணியாளர்களை நீக்கிவிடக் கூடாது என்பதற்காக அடுத்த 3 மாதங்களுக்கு ஊதியத்திற்கான மானியத்தை அரசு வழங்கும் என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் இந்திய மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி, கொரோனா பாதிப்புடன் அனுமதிக்கப்பட்டவர்களின் மாத ஊதியத்தை பிடித்தம் செய்யாமல் அந்தந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை அமல்படுத்தும் பட்சத்தில் அந்த மாதத்திற்கான GST உள்ளிட்ட வரிகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என தனியார் நிறுவனங்கள் வலியுறுத்தி வருகின்றன. மக்களின் நலனுக்காக சலுகைகளை வழங்கும் அரசு தொழில்துறைக்காக சில ஏற்பாடுகளை செய்ய மறுப்பது ஏன் என்ற கேள்வியும் வலுத்து வருகிறது. மேலும் பல தனியார் நிறுவனங்களுக்கு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பணிக்கு செல்லும் ஏழை எளிய குடும்பத்தினர் அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.